गणपतिहुं हवामगे कविं कवीनाम् उपमश्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान शृण्वन्नोदिभिः सीदसाधनम् ॐ श्रीमहागणपतये नमः। निर्विघ्नं कुरु मे देव मम कार्येषु सर्वदा। ॐ नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयश्च स्वाहा। इनिकि कुंभमास वेल्लिक्किळमै இன்னைக்கு ஸ்ரீ மந்திர மாத்ருகா புஷ்பமாலா ஸ்தவத்திலிருந்து ஏழாவது பாட்டை நம்ம வந்து அம்பாளுடைய ஸ்லோகமாக இன்னைக்கு டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கிறோம். ஆறு ஸ்லோகம் போகிற வரைக்கும் வரைக்கும் சொல்லியாச்சு. சர்வாங்கே கணசார குங்கும கன ஸ்ரீகந்த பங்காங்கிதம் கஸ்தூரி திலகஞ்ச பால பலகே கோரோச்சனா பத்ரகம் घण्टादर्शनमण्डले नयनयोर्दिव्याञ्जनं तेञ्जितं कण्डाब्धे मृघनाभिपङ्कममलं त्वत्प्रीतये कल्पतां त्वत्प्रीतये कल्पतां। போனதரம் லலிதா சகஸ்ரநாமத்தில் கடைசியாக முடித்த நாமம் வந்து சர்வலோக வசங்கரியை நமக, அதாவது அண்ட கோடி சராச்சரங்களில் உள்ள இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்தும் அம்பாள் தன் வசப்படுத்தி தோற்றத்தையும் ஒடுக்கத்தையும் செய்து வருகிறாள் அப்படிங்கிறது அந்த நாமத்தினுடைய ஒரு சாரமாக இருந்தது. அது அடுத்த நாமம் போகிறதுக்கு முன்னால் ஞானம் என்பது ஒரு நடுநிலை பாவனை, ஞானத்தை பற்றி ஒரு சின்ன முகவரை சொல்லி அடுத்த நாமத்துக்கு போகலாம். அது ஒரு சம நோக்கு ஞானம்ங்கிறது. தராசில் இன்ப துன்பம் ரெண்டு தட்டுக்களாக இருக்கிறப்போ தராசு முள் வந்து எப்படி நடுவில் அப்படி சென்டரில் அது ஒரு நடுநிலையாக இருக்கோ அதுபோல் நாமளும் இருக்கணும். துன்பமல்லாத இன்பமே வேண்டும் என்பது நடவாத காரியம், எல்லாருக்கும் அதுதான் ஆசை. துன்பமே இருக்கக்கூடாது, எப்போவுமே இன்பமாக இருந்துருக்கணும்னா அது இந்த பூ உலகத்தில் நடக்காத காரியம். நடுநிலைமை என்பதே அறிவுடைமை அப்படின்னு முன்னோர்கள் சொல்கிறாங்க, அதுவே மனித மேன்மை. திருமந்திர பாடலில் என்ன பாட்டு சொல்கிறா அதுக்கு அப்படின்னா, இந்த நடுநிலைமை அதாவது மனுஷன் வந்து ஞானம் அடையிறான் அடைய போகிறான் அப்படின்னா அவனுடைய நோக்கு எப்படி இருக்கும்னா, இன்பம் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, துன்பம் வந்தாலும் பிரச்சனை இல்லை, துன்பம் எனக்கு என்பது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நான் எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி அது இருக்கும். நடுவு நின்றார்க்கன்று ஞானமும் இல்லை, நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை. நடுவு நின்றார் நல்ல தேவருமே ஆவார், நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனு அப்படிங்கிறது தான் இந்த திருமந்திர பாடல் திருமூலர் பாடக்கூடிய பாட்டு. இன்ப துன்பத்தை நான் சமநிலையாக சம நோக்கோடு பாவிப்பேன். நடுவு நின்றார்க்கு அன்று ஞானமும் இல்லை, நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை. நடுவு நின்றார் நல்ல தேவருமே ஆவார், நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே. அஞ்ஞானம் நீங்கும் போதுதான் ஞானம் வரும். அஞ்ஞானம்னா என்ன? ஒரே உணர்ச்சி மயமாக உணர்ச்சி வசப்பட்டு இந்த வாழ்க்கையை வாழும்போது நம்ம அஞ்ஞானத்திலே தான் இருந்துருப்போம். அதுவே ஏற்கனவே நம்மிடம் உள்ளது. ஞானம்ங்கிறது புதுசாக எங்கே தான் வெளியிலேருந்து வரணுமா அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்காது. தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது, தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அஞ்ஞானம் என்கிற திரை அதை நமக்கு மறைக்கிறது. செம்பு சொம்பு, ஒரு செம்பில் ஒரு சொம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப அழுக்கு பிடிச்சு அப்படியே பச்சை கலரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை புளி போட்டு விளக்குவது போல நம்ம ஞான விசாரம் செய்கிறப்போ ஞானத்தினுடைய தன்மை வெளிப்படுறது. இப்போது செம்பு மினுமினுக்க தொடங்குகிறது, புளி போட்டு விளங்கினவன செம்பு மினுமினுக்கிறது. இந்த மினுமினுக்கம்
புளியிலிருந்து வந்ததா, நம்ம தேய்க்கிறோம் இல்லையா அந்த புளியிலிருந்தா வந்தது, இல்ல செம்பு சொம்பிலேயே ஏற்கனவே உள்ளதா, அந்த மினுமினுப்பு செம்பு சொம்புல இருந்ததா, இல்ல இந்த புளியிலேருந்து தேய்ச்சதுக்கு புளி மூலமா வந்ததா அப்படிங்கிறதா கேள்வி. புளியிலிருந்து வந்ததானால் அதை கொண்டு ஒரு கல்லிலே தேய்க்கும் போது அந்த கல்லும் மினுமினுக்க வேண்டுமே. செம்பு சொம்புல அது அழுக்கு படிந்திருந்தது, புளி போட்டு விளக்கினோம், அது மினுமினுக்க தொடங்கிறது. ஸோ அந்த மினுமினுப்பு என்பது அந்த செம்பினுடைய மேல்புறத்து இருந்தது, அதை மேலே இருந்த அழுக்கு மூடின் இருந்தது, புளி விளக்கி விட்டது. ஆனா புளி வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கேட்டலிஸ்ட் தான், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அது ஒரு சின்ன ஒரு கருவியா இருந்து செஞ்சது. அதுபோல நம்மிடையே உள்ள அஞ்ஞானம் நீங்குவதற்கு ஞான விசாரத்தின் மூலம், ஒரு குருவின் மூலம் துடைத்தெடுத்து, அஞ்ஞானத்தை துடைத்தெடுத்து ஞானத்தை நம்மிடம் மிளிரச் செய்ய வேண்டும். இதுதான் அல்டிமேட்டம், இதுதான் நம்ம இதுக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறதே இதுக்கு தான் அப்படிங்கிற முகவரையிலிருந்து அதுக்கப்புறமா உள்ள நாமத்துக்கு நம்ம போறோம். ஏறக்குறைய 900 நாமம் வரைக்கும் இது வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 100 நாமம் நம்ம முடித்தோம்னா சகஸ்திர நாமம் வந்து நமக்கு ஒரு முடிவுக்கு வரும். ஒரு 2-2.5 மாதம் ஆகும்னு வச்சுக்கோங்க. 709வது நாமம் சதாசிவ பதிப்ரதாயை நமகா. இது வந்து நம்ம 30வது நாமம் சொல்கிறப்பவே இது நம்ம ஜாயிண்டாக சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இந்த நாமத்துக்குன்னு உள்ள ஒரு தனிச்சிறப்பு என்னன்னு பார்ப்போம். வாழ்க்கையில் கணவன் மனைவி வடிவத்தில் இருவராக வாழ்ந்தாலும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ங்கிற வடிவத்தில் ரெண்டு பேர், அவரே கருத்து ஒருமித்து வாழும் கால், அவள் அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அவர்களிடையே எந்த வேறுபாடும் இல்லை. இவா நினைக்கிறத அவா சொல்லுவா, அவன் நினைக்கிறத இவா சொல்லுவான். பதிவிரதை சக்தியும் பரமசிவனின் ஓர் அங்கமாகவே இறைவனின் இயல்பிலேயே, அர்த்தநாரீஸ்வரர் இயல்பிலேயே ஒன்றுபட்டவளாயிருந்து இறைவனின் ஆணைகளை நிறைவேற்றி வருகிறாள். இதில் வந்து சிவன் ஆணையை நிறைவேற்றுறாரா பார்வதியை நிறைவேற்றுறாராங்கிறது கிடையாது. ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்று தான், ஒரு பராசக்தி ரூபம் சிவரூபம்ங்கிறது பேருக்கு ரெண்டு. எப்படி கணவன் மனைவி ரெண்டு பேரும் சொன்னாலும் கருத்து ஒருமித்து வரும்போது அவள் ரெண்டு பேரும் ஒன்றாயிடுற மாதிரி. இது வந்து லௌகீகத்துக்கு உள்ள உதாரணம். இப்போ பரமா இருக்கக்கூடிய, பரமாத்மாவா இருக்கக்கூடிய சிவன், சக்தி ரூபமா இருக்கக்கூடிய தேவி, ரெண்டு பேரும் ஒன்னாயிருந்து அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை நமக்கு காட்டி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு என்ன இதுலேருந்து மெசேஜ் அப்படின்னா, நாமளும் அந்த மாதிரியே கருத்து ஒருமித்தவராக இந்த உலகத்தில் வாழ வேண்டும், சக்தி வேறு சிவன் வேறு அல்ல என்பதை நாம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம். பாரமார்த்திக தத்துவத்தின்படி பரபிரம்மமும் அதனிடத்து ஒன்றியுள்ள சக்தியும் அத்வைதமாக இரண்டற்ற நிலையில் சதா சர்வகாலமும் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. இது தெரிஞ்ச விஷயம், சொன்ன விஷயம்தான். சூரியன் வேறு அதன் பிரகாசம் வேறு அல்ல. சூரியன் தனியா இருக்கே, பிரகாசம் தனியாவா இருக்கே, ரெண்டும் ஒன்று தானே. அக்னி வேறு உஷ்ணம் வேறு இல்லை. அக்னியிலேருந்து அந்த உஷ்ணத்தை பிரிக்கவே முடியாது. அக்னின்னு இருந்தால் உஷ்ணம் இருந்துட்டு தான் இருக்கும். அது போன்ற இணக்கம்தான் சக்தியும் சிவமும். ஏன்னா நம்ம எடுத்துட்டு நாமம் சதாசிவ பதிப்ரதாயை நமகாங்கிற நாமம், அதனால தான் இந்த கோட்பாடை நமக்கு கொண்டு வரோம். சக்தி நின்று சிவம் பிரிக்கப்படுமானால், இது நடக்க முடியாதது, ஒரு சான்ஸ், சக்தியிலிருந்து சிவன் பிரிக்கப்படுமானால் அது சவத்திற்கு நிறை நிகராகிறது, அதில் உயிர் இருக்காதுன்னு அர்த்தம். யவன் வெறும் சூன்யம் ஆகிறது. இந்த சான்ஸ் நடக்க போறதில்லை, நடக்க முடியாத ஒன்று தான். இருந்தாலும் அப்படி ஒன்று நடந்தால் அந்த இடத்துல சூன்யம் தான் இருக்கும், ஒரு சபம் தான் இருக்குங்கிற. சிவமும் அவர் மகிமைகளும் பிரிக்கப்படக்கூடியதல்ல. அவர் மகிமைன்னு ஒன்று சிவன் ஒன்று பிரிக்க முடியாது. சிவத்தை சார்ந்தே சக்தியும் சக்தியின் அற்புதமான மகிமைகளை முன்னிட்டு சிவனாரும் அவர் சோபைகள் அனைத்தும்
அமய பெற்றவராகிறார். இது வந்து சௌந்தர்ய லகரியில் சிவசக்தியா யுக்தோ பவதி அந்த ஃபஸ்ட் ஸ்லோகத்திலேயே வரக்கூடிய கருத்து தான். இந்த கருத்தை நம்ம இந்த இடத்துல முன்னிறுத்துறோம். மெய்ப்பொருளை தியான ரூபத்தில் அறிய பொருள் பொதிந்த இந்த சிவசக்தி ஐக்கிய நாமம் சதாசிவ பதிவிரதாயை நம. சதாசிவ பதிவிரதாங்கிறது இந்த மாதிரி நிறைய நாமம் இருக்கு. நம்ம முதல்லயே டிஸ்கஸ் பண்ணோம், 38 நாமம் என்னவோ இருக்கு. சிவசக்தி ஐக்கிய ரூபத்தை குறிக்கிறதுக்கு மட்டும் லலிதா சாஸ்திர நாம 1000 நாமத்தில் ஒரு 38 நாமம் 40 நாமம் நம்ம பார்த்தோம். இதில் ஒன்றுனா இப்போ வந்துட்டு இருக்கு. திருமந்திரம் 2389வது பாடல் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். கோ உணர்த்தும் சக்தியாலு குறிவைத்து தேவுணர்த்தும் கருமம் செய்து செய்யவே பா அனைத்தும் படைத்து அர்ச்சனை பாரிப்ப ஓவனைத்து உண்டு ஒழியாத ஒருவனே. நமக்கு தெரியும் திருமூலருடைய பாட்டு வந்து உபனிஷத்துக்கு ஈக்குவல், அது 10ஆம் திருமுறையாக அங்கே போற்றப்படுகிறது. அதில் இருக்கக்கூடிய இந்த பாட்டும் நாம் சொல்லக்கூடிய கருத்தை ஒத்து தான் வருது. கோ உணர்த்தும் சக்தியாலே குறிவைத்து தேவ உணர்த்தும் கருமம் செய்து செய்யவே பாவனைத்தும் படைத்தும் அர்ச்சனை பாரிப்ப ஓவனைத்து உண்டு ஒழியாத ஒருவனே அப்படின்னு சொல்கிற இதோட அந்த சாவித்ரியை நமகான்னு போன தூரம் ஆரம்பித்தோம் கிளாஸில். அதோட சேர்ந்த ரெண்டு நாமம் 699 709 நாம் இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த நாமமாக 712 சலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய ஓரெழுத்து மந்திரம் இதுதான், யை நமஹா அப்படின்னு அந்த நாமத்தை நம்ம டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கிறோம். 712 இப்போ டாபிக் என்ன அப்படின்னா பல வடிவம், அம்பாளுடைய பல வடிவத்தை நம்ம இந்த இடத்துல கொண்டு வரோம். யை ஈகார எழுத்து வடிவம், ஈ பஞ்சதசாட்சரியில ஈகாரம் அந்த ஈகார எழுத்து வடிவா இருப்பவள் யை. யைன்னு சொல்றோம் அதை ஈ, அதான் அதனுடைய உட்பொருள். ஈ என்னும் எழுத்து வடிவம் ஏகாட்சரம், லலிதா சஹஸ்ரநாமத்திலே ஏகாட்சரமா இருக்கக்கூடியது இந்த யை நமகா தான். திருசதியிலையும் 22வது நாமம் வந்து ஏகாட்சரியை நமகான்னு ஒரு நாமம் இருக்கு, அதை இந்த இடத்துல நம்ம ஒப்புமையாகவும் எடுத்துக்கிறோம். 716வது நாமம் மாயாயை நமக, ஒரு அற்புதமான ஒரு நாமம். மாயையினுடைய வடிவமாக இருப்பவள் தேவி, முதல்ல ஈகார வடிவம் அப்புறம் மாயா வடிவம். 740 லஜ்ஜாயை நமக, வெட்கத்துடன் இருக்கக்கூடிய வடிவம். வெட்கப்படுவான் அம்பாள் வந்து வெட்கப்படுவான். வெட்கப்படுறதுனா என்னங்கிறதுக்கு இங்கே தனி பாஷ்யம் இருக்கு, நாம நினைக்கிற அந்த வெட்கம் கிடையாது. நாணமே வடிவம், இதுக்கும் திருசதியில 79வது நாமம் வந்து லஜ்ஜாத்யாயை நமகான்னு ஒரு நாமம் இதுக்கு ஒப்புமையா இருக்கு. லலிதா சாஸ்திர நாமத்தில் எத்தனை நாமம் இருக்கோ அத்தனை நாமத்துக்கும் திருசதியில வந்து ஒரு ஒப்புமை இருந்துட்டே தான் இருக்கும். இது 1000 நாமம், அது 300 நாமம். அந்த 300 நாமமும் இந்த 1000 நாமம் என்ன ஆர்டர்ல இருக்கோ ஏறக்குறைய அதே ஆர்டர்ல தான் அதுவும் வரும். அடுத்தது 782 பராகாசாயை நமக, சித் ஆகாச வடிவம். அது அடுத்து ஒரு வடிவங்கள் ஒவ்வொரு வடிவமாக சொல்லிட்டு வரோம். 806 பரஸ்மை ஜோதிஷே நமக, மேன்மை தங்கிய ஜோதி வடிவம், அதுவும் அம்பாள் தான். 808 பரமானவே நமக, நுண்ணியத்திலும் நுண்ணியமான ஒரு அணு வடிவம் அம்பாள். மகத்துன்னு சொல்லுவோம், பெருசு இருக்கிறதே பெருசும் அம்பாள் தான். நுண்ணியமாக இருக்கக்கூடிய பரமானவேவும் அம்பாள் தான். ஸோ த ஸ்மாலஸ்ட் அண்ட் பிக்கஸ்ட் போத்தும் வந்து அம்பாளாக தான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ 1, 2, 3, 4 நாமம் வந்து அம்பாளுடைய பல வடிவங்களில் குறிக்கிறது. இதில் யை நமகாங்கிற ஃபஸ்ட் நாமத்தை தான் நாம் இன்னைக்கு எடுத்துக்கிறோம். ஈ என்ற அக்ஷரம் காமகலா வடிவம், காமகலா வடிவம் தான் இந்த ஈகாரம்ங்கிறது. ஈ என்பதை அகாரத்தின் உடையது அல்லது உடன் பிறந்தது என்று கொள்வோமானால் உயிரெழுத்துல ஆ விஷ்ணுவையும் ஈ விஷ்ணுவின் தமக்கையான அம்பிகையையும் குறிக்கிறது. அதுதான் இந்த இடத்துல நமக்கு, ஏன்னா உயிரெழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய வரிசையை நமக்கு தெரியும் இல்லையா, 12+18 12 எழுத்து இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆ வந்து விஷ்ணுன்னு வச்சுட்டோம்னா
ஈ வந்து விஷ்ணுவனுடைய தமக்கையா இருக்கக்கூடிய நம்முடைய அன்னை தேவியை குறிக்கும் ஒப்புமை. இதுக்கு என்ன ஒப்புமை? ஒரு அழகான ஒப்புமை வந்து பாஸ்கரராயர் இருக்கிறதே முதல் பாஷ்யம் எழுதின பாஸ்கரராயர் ரொம்ப அழகா சொல்றாரு இந்த ஈகாரத்துக்கு. ஏகமேவ பிரம்ம தர்மோ தர்மீதி ரூபத்யம் பிராபத் தத்ர கர் தர்ம புனப்புமான் ஸ்திரீரிதி த்விதாபவத். ஒன்னொன்னா சொல்றாரு பாருங்க, தத்ர ஸ்திரீ பரசிவ மகிஷித்வம் பிராபத் புமான் விஷ்ணு சகல ஜகது பாதானதாம் ஏதத்ரயம் அபி மிலித்வைகம் அகண்டம் பிரம்மேதி சைவமத பிரக்ரியா கூர்ம புராணத்யரு யாயினி ரத்னத்ரய பரிக்ஷாயாம் தீட்சிதை விஸ்தரேன நிரூபிதா அனுசந்தேயா. இது பாஸ்கரராயருடைய பாஷை. ஏன்னா பாஸ்கரராயரும் இந்த ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு பாஷ்யம் எழுதிலே வர அவருடைய பாஷ்யம் தான் நமக்கு மூலம். அதை வச்சுதான் பின்னால் காலத்தில் வந்து ராமகிருஷ்ண மடத்திலேயோ எந்த இடத்துல அவ எழுதினது வந்து இதை ஃபாலோ பண்ணி தான் அவள் எல்லாமே எழுதியிருக்கா. இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகமே இந்த ஐ நமக ஈகாரத்திற்காக. ஈகாரம் எப்படி முதல்ல விஷ்ணுவை சொல்றது, விஷ்ணுவிலிருந்து அம்பாளை சொல்றது, அந்த அம்பாள் எப்படிப்பட்ட வடிவம் அப்படிங்கிறது தான் இது ஒரு அழகான பாட்டு. லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரே எழுத்தில் உள்ள ஒரே நாமம் ஐ நமக, வேற நாமம் கிடையாது ஒரு எழுத்துல. பராசக்தியை விளக்கும் காதி வித்யா, காதி வித்யானா பஞ்சதசாட்சரி 15 எழுத்து உள்ள மந்திரம். ஈகார அக்ஷரத்தின் வடிவத்தை மூன்றாவது அவயமாக கொண்டு இருக்கிறாள். ஈகார ரூபா, அதாவது க ஏ ல, முதல் ரெண்டு எழுத்து க ஏ, மூணாவது எழுத்து ஈகாரம். அதனால்தான் அம்பாளுடைய மூன்றாவது அவயமாக ஈகார ரூபம் இருக்குன்னு இங்க சொல்லப்படுகிறது. ஈகார ரூபாயை நமக திரிசதி 41 திரிசதி 22 ஏகாட்சரி, ரெண்டு நாமத்தையும் இப்போ நம்ம வந்து அதுக்கு ஒப்புமையாக நம்ம கொண்டு வரோம். ஏக அக்ஷரமாய் உள்ளவள் ஐ ஈஸ்வரனுடைய மாயாசக்தி ரூபம். இதுதானே நமக்கு முதல்ல தெரியுமே. நிர்குணமான பரமாத்மா பரவஸ்து யாரை வேணா வச்சுக்கலாம், அந்த மாயாசக்தியுடன் சேரும்போது ஈஸ்வரன் என்று சொல்லப்படுகிறான். ஈஸ்வரங்கிற நேமம் எப்போ வருது? பரமாத்மா பிளஸ் மாயாசக்தி ரூபமாக இருக்கக்கூடிய அம்பாள் ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனுடைய பெண்பாலா வரது வந்து ஈஸ்வரி. இந்த சக்தி தான் ஜகத் தோற்ற காரணம். ஜகம் தோன்றணும் அப்படின்னா இந்த ரெண்டும் இருக்கிறதுனால தான். வேறொன்று வெறும் அந்த பரவஸ்து மட்டும் அசையாமல் இருந்திருந்தா இந்த உலகம் தோன்றியிருக்க முடியாது. அதோடு அந்த மாயாசக்தியான அம்பிகையினுடைய ரூபம் வந்த சமயத்தில் தான் இந்த ஜகத்ங்கிற பிரபஞ்சமே தோன்றுது. அதனால் ஏகம் என சொல்லப்படுது. ஆரம்பமே பாருங்க, ஏகமேவ பாஸ்கர் ராயனை முதல்ல ஆரம்பித்ததே ஏகமேவ அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பார். அப்போ அந்த ஏகம்ங்கிற வார்த்தை வரணும் அப்படின்னாலே இந்த ஜகத்து தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவள்னு அர்த்தம். மிக மிக முக்கியமானது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம் என்று அர்த்தமாக இங்கு நாம் கொள்ளலாம். அக்ஷரம், ஏகாட்சரம் இல்லையா, அக்ஷரம்னா அக்ஷரம் என்றால் நாசமற்றது அழிவில்லாதது என்பது பொருள். நாம் என்ன பொருள் வச்சுக்கிறோம், நாசம் கிடையாது, அதுக்கு எந்த விதமான நாசமும் கிடையாது அப்படிங்கிறது அதனுடைய பொருள். மாயாசக்தி ஆத்ம ஞானமின்றி வேறு எதுனாலும் நாசமடையாததால் அக்ஷரம் எனப்படுகிறது. அக்ஷரத்துக்கு வந்து நாசம் கிடையாது. இப்போ மாயாசக்தி நம்மகிட்டேருந்து போகணும் அப்படின்னா, ஏன்னா மாயை வெல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறைய பேர் எழுப்பியிருக்கா. விஸ்வாமித்திரர்லேருந்து எல்லாருமே வந்து மாயாசக்தியை வெல்ல முடியுமா அப்படின்னு பார்த்து பல நேரம் தோற்று பல நேரம் ஜெயித்து அப்படி வந்திருக்கு. அப்போது மாயாசக்தியை ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி என்னது, வேறு வழியே கிடையாது, ஆத்ம ஞானம் அடைந்தால்தான் முடியும். நான்ய பந்தா வித்யதே அயனாய அப்படிங்கிறதா இதோடைய கூற்று. இதை தவிர வேறு மார்க்கமே கிடையாது.
மாயாசக்தி ஆத்ம ஞானம் என்று வேறு எதாலும் நாசமடையாது. அதுதான் அக்ஷரம், ஏகாட்சரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த எய் நமகாக்கு சொல்றமே. அம்பிகை மிக முக்கியமான அழிவடையாத மாயாசக்தி ரூபமாக இருந்து கொண்டு இம்மாயையில் பிரதிபிம்பிக்கும், பிரதிபிம்பிக்கும்னா ரிஃப்ளெக்ஷன், பிரதிபிம்பிக்கும் சைதன்யமான ஈஸ்வரனுக்கு சர்வஜ்ஞத்வம். சர்வஜ்ஞத்வம்னா ஆம்னிபொட்டன்ட் சொல்றோம் இல்லையா, சர்வஜ்ஞத்வம் அனைத்தையும் அறியும் தன்மையை பெற்று கொடுத்திருக்கிறாள் என்பது அர்த்தம். எவ்வளவு பெரிய பாயிண்ட் பாருங்க. இந்த பரமசிவனுக்கே சௌந்தரிய நகரில் சொல்ற மாதிரி பரமசிவருக்கே அந்த சர்வஜ்ஞத்வத்தை கொடுப்பதே அம்பிகையினுடைய அந்த சக்தி ரூபம்தான் அப்படின்னு. ஆம்னிபொட்டன்ட் இருக்கிறது அம்பாளுடைய தன்மையினால தான், வேற ஒன்றும் கிடையாது. இறைவனுடைய அசைவே அம்பாளுடைய, நம்ம கூட பார்த்தோமே அந்த பஞ்ச பிரேதாசனாசீனா பஞ்ச பிரம்மாசனஸ்தா, அம்பாள் அந்த இடத்துல இருந்தால் அது பஞ்ச பிரம்மாசனம், அம்பாள் அந்த இடத்துல தேவி இல்லைன்னா அது பஞ்ச பிரேதாசீனா, அதாவது பிரேத ரூபத்தில் ஆயிடுவா அப்படி, சக்தியை இழந்துடுவா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம அதை கொண்டு வரோம். வேறு ஒரு அர்த்தமாக ஈகாரத்துக்கு இன்னொரு அர்த்தம், ஏக அக்ஷரம் என்பதற்கு பிரிக்க முடியாத ஒரே சைதன்ய ரூபமான அழிவற்ற பரமேஸ்வரன் யாருடைய சரீரத்தில் பாதியை கவர்ந்து இருக்கிறானோ, அர்த்தநாரீஸ்வர வடிவமாக இருக்கிறானோ, அந்த பராசக்தி தான் அம்பிகை என்றும் இந்த ஈகாரம்ங்கிற நாமத்தில் ஒரு பொருள் நம்ம வச்சுக்கிறோம். ஒரு நாமத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கும். திருஷதியில் பார்த்தா நாலு அர்த்தம் சொல்லுவா, பாஷ்யத்தில் பார்த்தா ரெண்டு அர்த்தம் இருக்கும். நம்ம எல்லா அர்த்தத்தையும் இங்கே கொண்டு வரணுங்கிறதுனால தான் ஈகார ரூபத்தை நம்ம இங்கே கொண்டு வரோம். தேவியே பாதி சிவம் பாதி சக்தி ரூபமாக விளங்குகிறாள் அர்த்தநாரீஸ்வரத்தில். இன்னும் ஒரு படி போய் போய் நான் பார்த்தோமே சௌந்தரியில, அம்பாள் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி 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 சிவனை வந்து ஒரு பக்கத்திலே ஒதுக்கி எப்போ பார்த்தாலும் ஆதிசங்கரருக்கு வந்து அந்த அர்த்தநாரீஸ்வரர் வந்து சிகப்பு வடிவமாக தெரிகிறது. இதை நம்ம முதலே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சிவன் வெள்ளையாக தானே இருப்பார், எங்கே எப்படி சிவப்பாக வந்ததுன்னு பார்த்தா அம்பாள் அர்த்தநாரீஸ்வரர் இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி கொண்டு வந்திருக்காங்கிற ஒரு தத்துவத்தையும் அந்த இடத்துல சொல்கிறார். தன்னை உபாசிப்பவர்க்கு அனைத்து அனுகிரகங்களையும் கொடுக்கிறாள் என்பது மற்றொரு பொருள். இதே ஈகாரத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றனா, என்ன உனக்கு வேணுமோ அதை அம்பாள் கொடுத்துட்டு இருக்கா. அனுகிரகம் என்ன, அதாவது அஞ்சாவது கிருத்தியமா இருக்கக்கூடிய அனுகிரகத்தின் மூலம் நமக்கு என்ன வேணுமோ உடனே கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம். அழிவற்ற ஒரே வஸ்து மற்றும் பராவித்யா ரூபம் என்றும் பொருள் கூறுவதுண்டு. இன்னொரு அர்த்தம் வந்து அவள் அழிவற்றவள், அவளுக்கு வந்து எந்த விதமான அழிவும் கிடையாது, நிர்விகாரா விகாரம் கிடையாது. பராவித்யா ரூபம் அதாவது பராசக்தி வந்து இந்த பஞ்சத சாட்சியினுடைய மத்தியில பிந்துவில் இருக்கா, அந்த பதினஞ்சு எழுத்தினுடைய மத்தியில் இருக்கா. ஸ்ரீஷோட சாட்சியில பதினாறு எழுத்து வரும், ஒரு ஸ்ரீம் ஒன்று சேரும், அவ்வளோதான். பஞ்சத சாட்சியை பிளஸ் ஒரு ஸ்ரீம் சேர்ந்தால் அது ஸ்ரீஷோட சாட்சி. அப்போது இதுக்கு நடுவில் தான் அம்பாள் வந்து வீற்றிருக்கிறாள். ஹ்ரீம் அப்படிங்கிற அந்த பீஜம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே அம்பாள் இருக்கா. அந்த ஹ்ரீமும் வந்து பஞ்சத சாட்சிக்குள்ளேயே இருக்குது. அந்த உபாசனை இருக்கிறவாளுக்கு அந்த நான் சொல்லக்கூடிய அந்த 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 ஆர்டர் நமக்கு புரியும். அனுகிரகங்களை நமக்கு அள்ளி தருகிறாள் அம்பிகை. ஐ ஈ என்னும் எழுத்து சக்தியின் இருப்பிடம். அடுத்தது அது துரியத்தை குறிக்கிறது. துரியம் அப்படின்னா அந்த தலையில் இருக்கக்கூடிய இந்த உச்சி இருக்கு இல்லையா, நமக்கு எண்ணெய் தேய்ப்போமே அந்த துரியம், ஏழாவது ஞான பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய அது துரியத்தை குறிக்கிறது, தலை உச்சியை குறிக்கிறது. துரியத்திற்கு மூன்று அவஸ்தைகள் என்பது கிடையாது, ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்திங்கிறது கிடையாது. ஏன்னா ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி நாம் சாட்சி பூத்தியை நமகான்னு அம்பாளுக்கு ஒரு பேரே வந்து லலிதா அஷ்டோத்திரத்தில் இருக்கு. இப்போ துரியத்திற்கு மூன்று அவஸ்தைகள் என்பது கிடையவே கிடையாது. அது மெய்ப்பொருளாகிய பிரம்மத்தின் கோட்பாடு. அதுவே ஈ என்னும் நாலாவது உயிரெழுத்து. அந்த நாலாவது உயிரெழுத்து தான் அந்த ஈகாரம்.
அம்பிகை தானே தர்மத்தின் விளக்கமாகவும் உள்ளாள் என்பதை சுட்டி காட்டுவது ஈகாரம். ஈகாரம்ங்கிற ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு அர்த்தம் பாருங்க, அந்த டெப்த்ல போக 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 இவ்வளவு உள் பொதிந்த பொருட்கள் இருக்கும் அப்படிங்கிறது அந்த பாஷ்யத்தின் மூலமா நமக்கு தெரியுது. காமம் ஆசையினுடைய மேல்நிலை கீழ்நிலை என்று இரண்டு நிலைகள். ஏன்னா ஆசைக்கே ரெண்டு இருக்கு, ரொம்ப கீழ்நிலைப்பட்ட ஆசை, மேல்நிலைப்பட்ட ஆசைன்னு ரெண்டு விதமா நம்ம சொல்லலாம். காமம் என்பது உயிர்களை உயர்நிலைக்கு உந்துகிற ஓர் சக்தி. நம்ம மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஆசை படப்பட, அதாவது இறைவனை அடையணும், அம்பாளுடைய பதத்தை அடையணும், அது ஒரு ஆசை தானே. அந்த மாதிரி ஆசை வர்றப்போ நம்மளை அதை அப்படியே மேலே 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 இப்படி பந்து அப்படி மேலே தூக்கி விடுற மாதிரி அதுவும் நடக்கும். அது உயர்நிலைக்கு உந்துகிற ஓர் சக்தி இந்த ஈகாரம். காம அதாவது காமத்தினுடைய ஒரு பொருள் வந்து மேல்நிலை கீழ்நிலை. மேல்நிலை ஆசை வந்ததுன்னா நம்ம மேலே பார்த்து போவோம். வீடு பேறு அல்லது முக்தி அடையும் வரையில் முழு திருப்தி அடைய முடியாது. நம்முடைய அல்டிமேட்டம் என்ன, இந்த உலகத்தில் பிறந்ததுடைய அல்டிமேட்டம் வந்து இங்கே வாழ்ந்து சாப்பிட்டு தூங்கின்னு போகிறது அல்ல. ஸோ வீடு பேற்றுக்குண்டான ஒவ்வொரு வழியாக நம்ம கடைபிடித்து கடைபிடித்து வந்துட்டே இருக்கோம். அதில் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் சத்சங்கத்தின் மூலமாக குருவின் மூலமாக நாம் மேல்நிலையை அடைய முடியுங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்குது. ஸ்தாவர ஜங்கமங்கள் ஜங்கமங்களும் தன்னிலை அடுத்தபடியாக உயர்ச்சி முயற்சி செய்யும். இப்போ ஒரு தாவரமாக இருக்குன்னா அது ஒரு நிலை, அது ரெண்டாவதுக்கு வரும், மூணுக்கு வரும், நாலுக்கு வரும், கடைசியில் வந்து மனிதனாக பிறக்கும். மனிதனாக பிறந்து அவன் வந்து பரமாத்மாவை அடைய வேண்டும். இதுதான் பரிணாம வளர்ச்சியினுடைய நம்ம ஒரு அங்கமாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆசைக்கு அளவில்லை என்பது முதுமொழி. ஏன்னா காமத்தை பற்றி சொன்னோம் இல்லையா, ஆசைகளின் உச்சநிலை அருள் தாகம். அருள் தாகம் அப்படிங்கிறது தான் உச்சநிலையாக இருக்கு. நம்ம இருக்கிறதுலே ரொம்ப மேல்நிலையாக இருக்கக்கூடிய ஆசை என்ன, அம்பாளை அடையணும், அம்பாளுடைய திருப்பாதத்தை அடைய வேண்டும். ஆசைகளின் உச்சநிலை அருள் தாகம். முதல்ல காமம்னா என்னன்னு சொன்னோம், காமத்தில் மேல்நிலை கீழ்நிலை, அந்த மேல்நிலையிலேயே உச்சநிலை என்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதுவே மோட்ச சாம்ராஜ்யத்தை தரவல்லது. எது அருள் தாகம். ஈகார ஓசையே மேல்நிலைக்கு நம்மை கொண்டு போக சொல்லக்கூடிய ஈகாரம்ங்கிற அந்த அந்த சவுண்ட் இருக்கு பாருங்க, அந்த சவுண்டு நமக்கு வந்து மேல்நிலை போவதற்கு உந்துவதற்குண்டான ஒரு உந்து சக்தி. க ஏ ல ஹ்ரீம் முதல் அஞ்சு எழுத்து அப்படிதான் இருக்கும். கையே ஈலகிரீம், அந்த ஈங்கிறது மூன்றாவது எழுத்தாக வருகிறது. பஞ்சத சாட்சரியின் முதல் ஐந்து எழுத்தில் மூன்றாவது எழுத்தாக வரக்கூடியது அந்த ஈ. முக்தி விளக்கமாக கைவல்ய நவநீதம் என்ன, இப்போ முக்தின்னு சொன்னோம் இல்லையா, மோட்சம்னு சொன்னோம் இல்லையா, அதை பற்றி கைவல்ய நவநீதம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். அறியாத மயல் அஜானம் அவன் இவை காணும் என்றல் பிரியா ஆவரணமாகும் பீழை கொண்டழல் விக்ஷேபம் நெறியாளன் தசமன் உண்டு நிற்கின்றான் என்ற சொல்லை குறியாக எண்ணி நெஞ்சில் கொள்வது பரோக்ஷ ஞானமே. இது வந்து சொல்லக்கூடியது வந்து கைவல்ய நவநீதம். கைவல்யம்னா அன்னைக்கே சொன்ன மோட்ச சாம்ராஜ்யம், நவநீதம்னா வெண்ணெய். மோட்ச சாம்ராஜ்யத்தினுடைய வெண்ணெய் போல இருப்பது கைவல்ய நவநீதம். அறியாத மயல் அஜானம் அவன் இவை காணோம் என்றால் பிரியா ஆபரணமாகும் பீழை கொண்டழல் விக்ஷேபம் நெறியாளன் தசமன் உண்டு நிற்கின்றான் என்ற சொல்லை குறியாக எண்ணி நெஞ்சில் கொள்வது பரோட்ச ஞானமே அப்படின்னு இந்த இடத்துல நம்ம சொல்றோம். இதுக்கு அடுத்த நாம தான் வந்து மாயாயை நமக ரொம்ப அற்புதமான சக்தி. எல்லாமே அதை ஆர்டர் பண்ணியிருக்கிறதே நீங்கள் பார்த்தீங்கன்னா லலிதாசாஸ்திரம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு அடுத்தது 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 அடுத்து படிக்கிறப்பவே ஒவ்வொரு ஸ்டெப்பு மாதிரியே இருக்கும். இப்போ மாயாயை நமகாங்கிற ஒரு நாமத்தை நாம் எடுத்துக்கிறோம். மாயை அப்படின்னா அது ஒரு ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டட் டேர்ம். அது இதுக்கு வந்து நிறைய விதமான அர்த்தங்கள் நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம் அப்படிங்கிற ஒரு அபூர்வ நூலில் மாயாசக்தியை பற்றி என்ன சொல்கிறா அப்படின்னு பார்ப்போம். அக்ஞாத்வைவம் பரம் தத்துவம் மாயாமோகித சேதசக
ஸ்வாத்மன்யாரோ பயந்த ஏதத் கர்த்ருத்வாத் அந்ய கோச்சரம். கோச்சரம்னா அதாவது நம்ம ஒன்று அளவிட முடியாதுன்னு அர்த்தம். அர்த்தமாக என்ன சொல்கிறான்னா, பர தத்துவத்தை அறிந்து கொள்ளாமல், அதாவது அம்பாளை பற்றி யோசிக்காம மாயையினால் மோகமடைந்த மனமுடையவர்கள் அவள் இருக்கா இல்லையா, மற்றதை அனாத்மாவை சேர்ந்த, ஆத்மாவை விட்டுருவா, அனாத்மாவை சேர்ந்த இந்த கர்த்தத்வம் முதலியவற்றை அறிய, ஆத்மாவை அறியாமல் அது அனாத்மான்னு தெரியாம தனது ஆத்மாவில் ஆரோபம் செய்கிறார். எதா இருந்தாலும் ஆத்மாக்கிட்ட கொண்டு போய் இதுதான் ஆரோபம் செய்யறானா கொண்டு போய் அதில் சேர்த்தரான்னு அர்த்தம். ஆக்சுவலி ஆத்மாக்கும் அனாத்மாக்கும் நடுவில் ஒரு கோடு இருக்கு, அது என்னன்னு தெரியாம எல்லாத்தையுமே ஆத்மாதான், எல்லாத்தையுமே ஆத்மாதான் அப்படின்னு, கனவு காண்றதும் ஆத்மாதான் அப்படின்னா ஆத்மாவும் இந்த அனாத்மாவுக்கும் உள்ள பிரிவு தெரியல, விவேகம் இல்லை அப்படிங்கிறதான். இந்த மாயாசக்தி இருக்கிற வரைக்கும், அதாவது திரோதானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு ஸ்க்ரீன் சொல்கிறோம் இல்லையா, அந்த திரோதானம் அஜானம் மாயாசக்தி என்ன நிறைய பேர் ஒவ்வொரு நூல் எழுதுறவா அதுக்கு ஒவ்வொரு பேர் சொல்லுவான். மாயை எனப்படுபவள் அவளுக்கு ஒப்புமையா என்ன சொல்றானா, விசித்திர காரிய கரணா அசிந்தித பலப்பிரதா ஸ்வப்னேந்திர ஜாலவல் லோகே மாயாதேன பிரகீர்த்திதா. இது தேவி புராணத்தில் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் மாயாசக்தியை பத்தி. விசித்திர காரிய கரணா அசிந்தித பலப்பிரதா ஸ்வப்னேந்திர ஜாலவல் லோகே மாயாதேன பிரகீர்த்திதா. தேவி புராணத்தில் இந்த மாயாசக்தியை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லக்கூடியது. வெளிப்படையாய் தோற்றத்தில் உள்ளதை மறைத்து வாய் வைக்கும் பாங்கு உடையவள், மறைச்சு வச்சிருக்கான் அர்த்தம். மாயாசக்தினா வெளித்தோற்றத்தில் இல்லாமல், வெளிப்படையாக இல்லாமல் இருப்பதை மறைத்து வைத்திருப்பவள் அந்த பாங்குடையவள் அன்னை, அவள் தான் மாயாசக்தி. மாரீச்சன் மாயமானாக வந்த பொழுது மயங்கினார்கள். தெரியலையா அந்த கதை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், சொல்ல வேண்டாம். லக்ஷ்மணன் எச்சரித்த போதும் அது தங்கமான் தான், தங்கமானா இருக்குமா, மானங்கியா தங்கமானா இருக்குமான்னு அவர் சொல்றப்ப கூட அந்த இடத்துல அவளுக்கு அது வந்து கிளிக்கால, தங்கமான் என்றே பொருட்படுத்தினாள் அன்னை சீதை. சீதை வந்து யாரு, மகாலட்சுமி வடிவம். அம்பாளுக்கே அந்த மனதனாக பிறந்ததுனால அங்க மாயாசக்தி சீதைக்கே மறைக்கிறது. வந்திருக்கிறது எங்காவது இந்த மாதிரி கலர், இது வரைக்கும் நம்ம அந்த மானை பார்த்துருக்கோமா, இது மான் கிடையாது, நம்மளை ஏமாத்த வந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்காம அதுக்கப்புறம் உள்ள கதை உங்களுக்கு தெரியும். எவ்வளவு விவேகம் உள்ள போரும், நம்ம ரொம்ப புத்திசாலின்னு நம்மளே நினச்சிட்டு இருப்போம், ரொம்ப புத்திசாலி அவரை மாதிரிலாம் புத்திசாலின்னு கிடையாது, எவ்வளவு விவேகம் உள்ளவரும் ஒரு கணம் மாயையினால் மயங்கி போவர். நம்ம ஃபங்க் ஆகிடுறோங்கிறோம் இல்லையா, எனக்கு அப்படியே பிளாங்க் ஆகிடுது, என்ன பண்ணணும்னே எனக்கு தெரியல. நிறைய வாட்டி சொல்லுவோம் நம்ம, நான் அந்த இடத்துல என்ன செய்யணும்னே தெரியல. நிறைய குழந்தைகளுக்கு பரீட்சை எழுத போயாச்சுன்னா பரீட்சை பேப்பரை பார்த்தவொடனே அப்படியே ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிடும், வெளியில் வந்தவொடனே எல்லா கேள்விக்கும் பதில் தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா, எவ்வளவு விவேகம் உள்ளவரும், அதை தான் அண்டர்லைன் பண்ணணும், புத்திசாலித்தனத்தோட உச்சியில் இருக்கிறவாளும் ஒரே ஒரு கணம் மாயையினால் மயங்கி போவது உறுதி. ஏதாவது ஒரு இடத்துல அவள் மயங்கி போகத்தான் செய்வாள், அவள் செய்வது தப்பாக நடக்கும். மாயைக்கு அடிமையாகும் பொழுது, மாயை அடிமையாயிடுறோம் அந்த நேரத்தில், நமக்கே தெரியாது. நல்ல விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும், இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது, குடிக்கக்கூடாதுன்னு தெரியாமையா இருக்கு, கெட்டது பண்ணக்கூடாதுன்னு தெரியாமையா இருக்கு, துரோகம் பண்ணக்கூடாது தெரியாமல் இருக்கு. தெரிஞ்சும் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல மாயாசக்தி ரொம்ப வேலை பார்க்கறதுன்னு அர்த்தம். மாயாசக்தியினுடைய பலம் ஜாஸ்தியாக இருக்கு, அந்த மாயாசக்தியினுடைய பலம் ஜாஸ்தியாக இருப்போ நம்மளை அறியாமலே நாம் அந்த வலையில் விழுந்துடுறோம், மாயைக்கு அடிமையாயிடுறோம். கனவில் எந்த சம்பந்தம் இல்லாத அனைத்தையும் அவரவர் மனப்பான்மைக்கு ஏற்ப கற்பித்து, கனவுனாலே என்ன, நாமெல்லாம் கற்பனை பண்ணுற உலகம் தானே, மாயையின் வசம் சென்று
கனவு ஏற்படுகிறது. மாயையில் என்னெல்லாம் நம்ம காலையிலேருந்து யோசிச்சு வந்தது போனது, சிங்கம் துரத்துகிற மாதிரி என்னெல்லாம் உருவங்கள், சம்பந்தமே இல்லாத உருவங்கள்லாம் நமக்கு வந்து அந்த கனவு வரைக்கும் அதனால தான் ஏற்படுகிறது. மாயையுடைய பலத்தை பற்றி பகவத்கீதையில் அத்தியாயம் 7 அதில் 14-15 ஸ்லோகம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா எல்லாத்துலேயுமே மாயைக்கு இருக்கும். நீங்கள் உபனிஷத்து எடுத்தாலும் இருக்கும், கீதையில் அப்படி சொல்லவே வேண்டாம், நிறைய இடத்துல வருது. அத்தியாயம் 7-14-15 ரெஃபரன்ஸ்க்காக தான் சொல்கிறது. தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவயே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே. அதாவது என்ன அர்த்தம்னா, என்னுடைய மாயா சக்தி, கிருஷ்ண பரமாத்மா சொல்கிற மாதிரி இது ஃபர்ஸ்ட் பர்சன், என்னுடைய மாயா சக்தியை கடப்பது என்பது மிக மிக அரிது. இது ஸ்டேட்டட் பை கிருஷ்ண பரமாத்மா. ஆயின் என்னை புகலிடம் கொண்டவர்க்கு சர என்னை புகலிடம் கொண்டவர்க்கு மாயை கடலை உலகிலிருந்து எளிதாக கரையேறுவர். அதாவது அம்பாள் பரவஸ்துவை வந்து துணை கொண்டாச்சுன்னா இந்த மாயாசக்தியை கரையேற முடியும். பிறவி பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். ஆனால் அதை விட்டுட்டு நானே எல்லாம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு க்ஷணம் நம்ம நினைக்க ஆரம்பித்தோம்னா கடப்பது எளிது. ஒரு இடத்துலையே துர்லபா, அந்த இடத்துலையே சுலபாவும், ரெண்டுமே இந்த இடத்துல வருது. ஒரே ஒன்று, அம்பாவை சரணடையணும், பரவஸ்துவை சரணமடையணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். மாயை கடலை கடக்க வேண்டுமானால் பரவஸ்துவினுடைய புகலிடம் சரணம் தேட வேண்டும். உலகியிலிருந்து எளிதாக கடையேறுவன் போட்டுருக்கான். மாயையின் வசப்பட்டு ஞானம் அபகரிக்கப்பட்டவர் தான் யார் என்ன வழிபட மாட்டான்னா, ஞானம் அவரால் பாட்டேன்னு அபகரிக்கப்பட்டுருது. என்னை வழிபடாதவர், மேலான கதியை அடைய விரும்பாதவர், அறிவிழந்தவர், அசுரத்தன்மை உடையவர், தாழ்ந்த குணமும் இழிவான செயல்களை செய்பவரும் முற்றிலும் மாயையின் வசப்பட்டு 100% மாயையின் வசப்பட்டு சுத்த அறிவிழிகளாக, மூடன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அறிவிழிகளாக இருப்பவர்கள் தான் அவர்கள். யாரு முதல்ல சொன்னா இல்லையா, மாயையின் வசப்பட்டு ஞானம் அபகரிக்கப்பட்டவர். அவள் வந்து அம்பாளை பற்றியோ தெய்வத்தை பற்றியோ நினைக்கப்பட்டா காலையில் எழுந்து அவளோட ரொட்டீனே வேறு மாதிரி போயிட்டே இருக்கும். 365 நாள் அவளுக்கு ஒரே நாள் தான், வித்தியாசமே இருக்காது. இதுக்கு என்ன ஸ்லோகம் பகவத்கீதையில் சொல்கிறா அப்படின்னா, நமாம் துஷ்கிருதினோ மூடாக பிரபத்தியந்தே நராதமாக மாயையா அபகிருத ஞான ஆசுரம், ஆசுரம்னா அசுரம் அர்த்தம், அசுரம் அர்த்தம், ஆசுரம் பாவமாசிரிதாக அப்படிங்கிற இந்த ஸ்லோகமும் மாயாசக்தியினுடைய ஒரு பலத்தை சொல்லுது. ஏன்னா மாயாசக்தி எப்பவுமே பலம் ஜாஸ்தி, அது விட்டே நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணி ஆகணும். நம்ம மாட்டிடப்படாது மாட்டிடக்கூடாது மாட்டிடக்கூடாதுன்னு நினச்சிட்டே தான் நம்ம டீல் பண்ணுவோம். இருந்தாலும் அதனுடைய வசத்துக்கு போயிட்டு போயிட்டு தான் நாம வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு கணப்பொழுதும் மாயை மாறி மாறி இருந்து இல்லாமல் போகும். அது வேற அடுத்தது, மாயை இருக்கிற மாதிரி இருக்கும் மறைஞ்சு போயிடும், அதுதான் மாயாசக்தி. ஓயாது அதன் வடிவம் மாறுவதாலே பிரபஞ்சம் மாயை எனப்படுகிறது. ஏன் பிரபஞ்சத்துக்கு மாயைங்கிற ஒரு பேரு? இதை உருவாக்கினது யாரு? அம்பாள். அம்பாள் உருவாக்கினதுல நாம வந்து இந்த மாறி 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 மாறி, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு கிடையாது, நாளைக்கு இருக்கிற மாதிரி நாளானு கிடையாது. நம்ம உடம்பு எடுத்துக்கோங்களேன், இன்னைக்கு இருக்கிற உடம்பு நாளைக்கு இருக்கா, நாளைக்கு இருக்கிற உடம்பு நாளானுக்கு இருக்கா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உடம்பு நமக்கு இருக்கா இல்லை என்பதால தான் இதை வந்து நம்ம மாயைங்கிறோம். இந்த உடம்பையே நம்ம மாயைங்கிறோம். கண்ணால பார்த்து கொண்டிருக்கிற இந்த உடம்பையே நம்ம மாயை என சொல்வது வந்து என்னன்னா, இது மாறி மாறி என்ன போக்கில் போகும்னு சொல்ல முடிய மாட்டேங்கிறதுன்னு அர்த்தம். அதன் வடிவம் மாறுவதாலேயே பிரபஞ்சம் மாயை எனப்படுகிறது. நம் உடலும் சதாசாலம் மாறி மாறி அடைந்து பஞ்சபூதங்களின் போக்குவரவிற்கு ஏற்ப
அதன் தன்மை மாறி அமைகிறது. அதுவும் மாயை தான். எது மாறிண்டே இருக்கோ அது எல்லாமே மாயை தான். எது மாறாமல் இருக்கோ அதுதான் வந்து பரவஸ்துன்னு நம்ம ஒரே ஸ்டேட்மெண்ட்ல மாயைக்கும் பரவஸ்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம மந்திரத்தில் சொல்றோம். இது மாறுறதா, இது மாயை. இது மாறவே மாறாம இருக்கா, அது பரவஸ்து. அப்படிங்கிறது யாரு, ஒரே ஒரு பரவஸ்து தான் அப்படி இருக்க முடியும். இது எல்லாமே வந்து மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். மாயை என்று அறிந்தும் அதை விடாமல் அதிலேயே அஞ்ஞானத்தில் நம்பிக்கை நம்மை வைக்க வைப்பது அது யாரு, மாயையின் திருவிளையாடல். தெரியறதுப்பா இதெல்லாம் தப்பு, செய்ய மாட்டோம், இது வந்து நம்ம செய்யக்கூடாதுங்கிறது நமக்கு நன்னாவே தெரியறது. தெரிஞ்சும் நான் போய் விழுந்துட்டேன் பாத்தியா அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் நாம சொல்றோம். அதுதான் அங்க மாயை என்று அறிந்தும் அதை விடாமல் அதிலேயே அஞ்ஞானத்தால் நம்பிக்கை வைக்க நம்மை வைப்பது யாரு, மாயையின் திருவிளையாடு தான். மாயா சக்தி லேசுப்பட்டது கிடையாது. அதனாலதான் பகவத்கீதையில சொன்ன மாயையை வெல்வது மிக மிக கஷ்டம் அப்படின்னு சொன்னார் இல்லையா அவரே. அம்பிகை துணை கொண்டால் மட்டுமே இந்த மாயையை ஜெயிக்க முடியும். அருமையான ஸ்டேட்மெண்ட். அதாவது எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு அம்பாளுக்கு அதில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதைத்தான் நாம் வந்து ரொம்ப 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 இந்த சத்சங்கத்தில் நம்ம கொண்டு வரதே தான். லலிதா சஹஸ்ரநாமம் 900 நாமத்தில் ஒரே கருத்து தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அம்பாள் தான் எல்லாம், அம்பாள் தான் எல்லாம். ஆனால் த வே இன் விச் இட் இஸ் ப்ராட் டு தட் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஒரு சின்ன வித்தியாசங்கள் மாறிண்டே தான் இருக்கும். அடுத்தது மாயாசக்தியை பார்த்தாச்சு. லஜ்ஜாயை நமக 740 லஜ்ஜாயை, லஜ்ஜானா வெக்கம் அப்படின்னு நம்ம லிட்டரலாக வெக்கம்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து அந்த அர்த்தத்தில் அவ சொல்றது கிடையாது. பராசக்தி தன் ரூபத்தை மறைத்து வைத்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பவள், அதுதான் லஜ்ஜை. இப்போ சாதாரணமாக நம்ம வந்து போனோம்னா ஒரு டக்குன்னு வெளியில் வரமாட்டா இல்லையா, கொஞ்சம் நேரம் கழித்து வந்திருக்கிறவா யாருன்னு பார்த்துட்டு அதற்கப்புறம் தான் பெண்கள் வெளியில் வருவாங்கனால தான் அவளுக்கு அந்த வெட்கம்ங்கிறத சொல்லியிருக்கா. பராசக்தி தன் ரூபத்தை மறைத்து வைத்து பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்பவள், மறைந்து நிற்பதையே இந்த இடத்துல வந்து லஜ்ஜை வெட்கப்படுவது என குறிக்கிறோம். இந்த லஜ்ஜைங்கிற வார்த்தைக்கு ஒரு சின்ன ஒரு வேற ஒரு டைமென்ஷன்ல உள்ள அர்த்தம் இது. நாணம் பெண்களின் பூஷணம், பெண்களோட அணிகலனே இது அந்த வெட்கப்படக்கூடிய அந்த விஷயம்தான். ஆண்களிடத்து அதுவே வினயம் என்று கூறப்படுகிறது. ஆம்பளையாக இருந்தால் அது பேர் வினயம், பெண்களாக இருந்தால் அது பேர் லஜ்ஜை என கூறப்படுகிறது. இப்போ திருவள்ளுவர் இந்த நாணம்ங்கிற ஒரு இருக்கு, நாணுடைமை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்ப்போம். எவ்வளோ தூரம் மனுஷனுக்கு நாணம்ங்கிறது வேணும் அப்படின்னு, நாணுவதற்கு நாணலைன்னா அவன் மனுஷனே கிடையாதுங்கிறார் திருவள்ளுவர் ஒரு இடத்துல. திருவள்ளுவர் நாணுடைமை அதிகாரத்தில் நாணத்தின் பெருமை பற்றி கூறும்போது மனத்தில் நாணம் சற்றும் இல்லாமல் இவ்வுலகத்தில் இயங்குவது என்பது மரத்தால் செய்யப்பட்ட பாவை கயிற்றின் இயக்கத்தால் உயிருடையதாக தோன்றுதல். பொம்மலாட்டம்னு வச்சுக்கோங்களேன், இது பொம்மலாட்டம் மாதிரி. ஒருத்தனுக்கு நாணம்னு ஒன்று இல்லை அப்படின்னா அவன் வந்து இந்த மரத்தால் செஞ்சப்பட்ட ஒரு பாவையை ஒருத்தன் இயக்கினா எப்படி இருக்கும், அதற்கு ஈக்குவல்னு. நாணம் சற்றும் இல்லாமல் இவ்வுலகத்தில் இயங்குவது என்பது மரத்தால் செய்யப்பட்ட பாவை கயிற்றின் இயக்கத்தால் உயிருடையதாக தோன்றுதல் போன்றதாகும். இப்போ நம்ம இந்த பீரியடில் சொல்லணும்னா ரோபோவை சொல்லலாம். ரோபோ நடக்கிறது, ஓடுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, எல்லாம் பண்ணுறது, பார்த்தா மனுஷனுடைய எல்லாம் சேருது. ஆனால் அதை இயக்குவது யாரு, மனிதன். அது மாதிரி நாணம் ஒன்று இல்லை அப்படின்னா இந்த ரோபோ மாதிரி ஆகிடுமோ நம்ம சொல்லலாம். இப்போ இந்த மரத்தால் உள்ள பாவை அப்படிலாம் சொன்னால் இப்போ இந்த கால ஜென்ரேஷனுக்கு அது ஒத்து வராது. ரோபோன்னு சொன்னால் ரொம்ப டக்குன்னு புரிஞ்சிடும். நம்ம ரோபோ மாதிரி இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு வள்ளுவர், வேற ஒன்றுமே இல்லை. அதோடைய குரல் என்ன சொல்கிறான்னா, நாடகத்து இல்லார் இயக்கம் மரப்பாவை நாணால் உயிர் மருட்டி அற்று அப்படிங்கிறார் அவர்.
நாணகத்து இல்லார் அப்படி இல்லாதவன் இயக்கம் அவருடைய இயக்கம் எப்படி இருக்குமா, மரப்பாவை நாணால் உயிர் மருட்டி அற்று அப்படின்னு. இந்த நாணம் எந்தெந்த இடத்துல நாணம் கொள்ளணுமோ அந்தந்த இடத்துல நாணம் கொள்ளணும் அப்படிங்கிறத, அதே தான் இந்த லஜ்ஜாயைங்கிற அந்த நாமமும் இந்த இடத்துல நமக்கு சொல்றது. தேவி மகாத்மியத்துல பராசக்தியை நற்குல பெண்ணாக லஜ்ஜா ரூபமாக உள்ளவள் எனக்கு ஒரு தேவி மகாத்மியத்தில் அம்பாளை சொல்றப்போ அவ லஜ்ஜை ரூபம் சொன்ன லஜ்ஜாட்யாயை நமகான்னு திரிசதியில் ஒரு நாமமே இருக்கு. லலிதா சஹஸ்ரநாமத்தில் லஜ்ஜாயை நமக லஜ்ஜம் இல்லையா, குலஜன பிரபவசிய லஜ்ஜா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட், குலஜன பிரபவசிய லஜ்ஜா. இது வந்து தேவி மகாத்மியத்திலேருந்து உள்ளது. அதாவது நற்குலத்தில் பிறந்த அந்த தேவி அப்படி. இப்ப இந்த லஜ்ஜான இந்த இடத்துல என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றான்னா, லஜ்ஜா என்ற பதம் அதை போன்ற இதர அந்தக்கரண தர்மங்களையும் குறிக்கிறது. நாட் ஒன்லி அந்த வெக்கப்படுறது மறைஞ்சு நிற்கிறதுங்கிறது மட்டும் இல்லாமல் வேறு சில அந்தக்கரண தர்மங்களையும் இந்த லஜ்ஜா ரூபம். அதனாலதான் குலஜன பிரபவசிய லஜ்ஜா அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து தேவி மகாத்மியத்தின் மூலமா நம்ம இங்க சொல்லறோம். ஆழ்கடல் அமைதியே வடிவமாய் உள்ளது. இப்ப லஜ்ஜையை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா என்ன என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்ல போறோம். ஆழ்கடல் அமைதியே வடிவமாய், ஒரு சமுத்திரம் பார்த்தோம்னு வச்சுக்கோ, மேல வந்து அலை வந்து அப்படி ஆர்ப்பரிச்சு போயிட்டு இருக்கும், ஆனா கீழே அந்த ஆழ்கடல் வந்து ரொம்ப அமைதியா இருக்கும். ஆழ்கடல் அல்லது சமுத்திரம் அமைதியே வடிவமாய் உள்ளது, அதன் மேல் பரப்போ அலையன சுருண்டு சுருண்டு ஆர்ப்பரிக்கிறது. அப்படியே 10 அடி 20 அடியெல்லாம் அப்படி மேலே அப்படி கொப்பிடுத்து மேலே வரும், மேலே அப்படியே வரும் அலை. நிலையானது எப்பொழுதும் அமைதியாகவும் நிலையற்றது ஆரவாரம் செய்வதாகவும் இங்கே பொருள்படுகிறது. ரொம்ப ஆர்ப்பரிக்கிறானா அவன் வந்து நிலையற்றவன் அர்த்தமா. யார் ரொம்ப அமைதியா ஒரு லஜ்ஜையோடு இருக்காளோ, ஒரு வெட்கம் அதாவது ஒரு மறைஞ்சு நிற்கிறாளோ, அவ வந்து நிலையானவன் அர்த்தமா. அதாவது நல்ல அழகான ஸ்டேட்மெண்ட் இது. இந்த கடலை வச்சு சொல்றாங்க, நிலையானது அமைதியாகவும் நிலையற்றது ஆர்ப்பரிக்கும் ஆரவாரம் செய்வதும் உள்ளதாக பொருள் படிக்கும். நம்ம உலகத்திலே பார்ப்போம் இல்லையா, யார் ஓவரா வந்து ஆர்ப்பரிச்சுட்டு போறாளோ அங்க வந்து சப்ஸ்டன்ஸ் இருக்காதுன்னு அர்த்தம். பெண்களின் குணங்களில் அமைதி காப்பது என்பது முக்கியமான ஒன்று. பெண்கள் ஏன் இந்த இடத்துல சொல்றோம்னா, பெண்கள் என்றைக்குமே கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பான். 10 பேர் 10 ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கானா இவா பேசவே மாட்டான், அமைதியாக இருப்பான். எல்லாம் முடிஞ்சவொடனே இவா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவா, தட் ஸ்டேட்மெண்ட் வில் பி அக்செப்டட் பை ஆல். இது நம்ம லௌகீகத்திலையும் பார்க்குறோம் இல்லையா, பெண்களின் குணங்களில் அமைதி காப்பது என்பது முக்கியமான ஒரு குணம். அண்ட கோடிகளின் மூல பிரகிருதி, இது வந்து சாதாரண பெண்களுக்கே எப்படின்னா அம்பாள் எப்படின்னு பாருங்கிறார். அண்ட கோடிகளில் மூல பிரகிருதியாக உள்ள அன்னை எப்பொழுதும் தன்னடக்கத்தோடும் ஒருவித நாணத்தோடும் தன்னை பின்னணிப்படுத்தி கொஞ்சம் பேக்ல வந்துட்டு மறைந்து தன் பேராற்றலை உணர்த்துகிறாள். பேராற்றல் முன்னாடி வந்துடும், ஆனால் அம்பாள் எப்படி இருப்பா, தன்னை கொஞ்சம் மறைச்சிண்டு ரொம்ப வந்து ஒரு தன் அடக்கத்தோட. ஏன்னா மூல பிரகிருதி இல்லையா, நம்ம முதலே சொல்லியிருக்கோம், யாருக்கு ஆற்றல் ஜாஸ்தியோ அவ கொஞ்சம் என்றைக்குமே அமைதி காப்பா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ ஒருவித நாணத்தோடும் தன்னை சற்று பின்னணிப்படுத்தி மறைந்து தன் பேராற்றலை உணர்த்துகிறாள். அதுபோன்றே இதுலேருந்து நமக்கு என்ன மெசேஜ்னா, அதுபோன்றே அம்பிகையின் உபாசகர்களும் மற்றவர் நம்மை பெருமைப்படுத்தினாலும் கூட, நம்மளை ரொம்ப ஓகோ ஓகோன்னு சொன்னாலும் கூட, தன் சுய விளம்பரம் இல்லாமல் அன்னை வழியே செல்லுது. அம்பாள் எப்படி இருக்கா, ஒரு நாணத்தோடையும் தன்னை கொஞ்சம் லேச பின்னாடி இருந்து மறைந்து இருக்கிறாள் இல்லையா, அன்னை வழியே செல்லுதல் அவசியம். இதுதான் நமக்குள்ள மெசேஜ். இந்த லஜ்ஜாயிலிருந்து நாம பெறக்கூடிய மெசேஜ் வந்து
தன் சுயவிடம் விரம்பரம் இல்லாமல் அன்னை வழியின் செல்தலே மிக அவசியம். தக்க இடத்தில் நாணமே வடிவெடுத்தவர் போல அமைதி காத்தல் அவசியம். எங்கெல்லாம் அமைதியா இருக்கணுமோ அந்த இடத்துல அமைதியா இருந்து நாண வடிவம் நாண வடிவம்னு நான் முதலே சொல்றேன். கொஞ்சம் அப்படி பின்னால் இருந்து அமைதி காட்பதற்கு பேர் தான் நாண வடிவம். அதுதான் பெண்களினுடைய குணம்னு நம்ம சொல்லியிருக்கோம். தக்க இடத்தில் நாணமே வடிவெடுத்தவர் போல் அமைதி காத்தல் மிக அவசியம். அதான் லஜ்ஜாயை நமக, அம்பிகையின் ஆராதனைக்கு இது மிக மிக அவசியம். நாணித்து இருத்தல் கொஞ்சம் அப்படிதான் இருக்கிறது ரொம்ப முக்கியங்கிறோம். நான் உடைமை என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொன்னாலே முதல்ல ஒரு குரல் பார்த்தோம் இல்லையா. திருவள்ளுவர் என்ன கூறுறாருன்னா, அணியன்றோ நானுடைமை சான்றோர்க்கு அஃதின்றேல் பிணியன்றோ பீடு நடை அப்படின்னு. ஏழே ஏழு பதங்கள் தான். எவ்வளோ அழகான ஒரு இது பாருங்க. அணி என்றோ நானுடைமை சான்றோர்க்கு அஃதின்றேல், அது இல்லாமல் போச்சுன்னா பிணியன்றோ வீடு நடை. அறி இதோட அர்த்தமாக அறிவு ஒழுக்கம் நிறைந்த சான்றோர்களுக்கு நான் உடைமை என்பது ஓர் அணி, ஒரு ஆபரணம், ஒரு ஆர்னமெண்ட்டுங்கிறார். அறிவு ஒழுக்கம் நிறைந்த சான்றோர்களுக்கு நான் உடைமை என்பது, லஜ்ஜை என்பது ஓர் அணிகலனாகும். அந்த நாணம் இல்லாமல் போனால் அவருடைய பெருமிதமான நடை, அந்த கம்பீர நடை இருக்கே, கண்டவர்க்கு பிணியாகும். அதுவே நெகட்டிவ் ஃபோர்ஸாக ஆக்ட் பண்ணும்னு அர்த்தம். அதுபோலவே இன்னொரு குரலில் என்ன சொல்கிறாருன்னா, நான் வேலி கொள்ளாது மன்னோ வியஞ்ஞாலம் பேணலர் மேலாயவர். இதோட அர்த்தம் நல்ல குரல் வந்து அந்த காலத்திலே சொல்லிட்டு போனது தான். அதை இங்கே நம்ம லஜ்ஜாய்க்கு நம்ம வந்து இங்கே டேலி பண்ணிட்டு வரோம், வேற ஒன்றுமே இல்லை. நான் வேலி கொள்ளாது மன்னோ வியஞ்ஞாலம் பேணலர் மேலாயவர். இதோட அர்த்தம் என்ன சொல்றான்னா, மேன்மை மிக்க சான்றோர்கள் தமக்கு காவலாக நாணத்தினையே லஜ்ஜையே வேலியாக அமைத்துக் கொள்வர். இந்த சான்றோர்களுக்கு வேலியே எதுன்னு கேட்டேன்னா, இந்த லைட்டா அந்த பேக்ல இருந்து ஒன்று அமைதி காக்கிறதுக்கு லஜ்ஜைன்னு சொல்றோமே அதுதானாம். இந்த அகன்ற உலகத்தை காவலாக வைக்க அவர் விரும்புவது இல்லை. அவருக்கு அது வேண்டாம்னு, எனக்கு நான் லைட்டாக அந்த ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, ஒரு அறிஞர்கள் கூட்டம் இருக்கு, எனக்கு எல்லாம் தெரிந்தாலும் நான் கொஞ்சம் லைட்டாக பின்னாடி வந்து நிற்பேன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, அதுதான். நான் வேலி கொள்ளாது மன்னோ வியஞ்ஞாலம் பேணலர் மேலாயவர், மேன்மை மிக்க சான்றோர்கள் தமக்கு காவலாக, நமக்கு காடே எதுனா நாணத்தினையே ஓர் வேலியாக அமைத்து கொள்வர். இது நமக்கும் நமக்காக சொல்லக்கூடியதான். இது அகன்ற உலகம் முழுசு இருந்தாலும் அது நமக்கு காவலா வர வேண்டிய அவசியம் இல்லை என்பதோடு இன்னையோட டிஸ்கஷனை நம்ம முடிச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் ஒரு அருமையான ஒரு ஸ்பீச் நமக்கு காத்துன்னு இருக்கு. ஸோ அதை நம்ம கேட்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி ஹரிஹி ஓம்.